ரேடியோ ஆஸ்ட்ரோனமி 1930க்கு பின்புதான் பயங்கர வளர்ச்சி அடைந்தது. இன்றும் பல வரலாற்று கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தது. இன்று நாம் ரேடியோ தொலைநோக்கி பற்றியும் அது எப்படி ஆராய்ச்சி செய்கிறது என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். அனைத்து விதமான வானவியல் ஆராய்ச்சியுமே ஒரே ஒரு அடிப்படையிலான ஒளி அலைகளை, லைட் வேவ்ஸை கவனிப்பதே. நமக்கு நன்றாக தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், மின்காந்த நிறைமாலை என்றால் என்னவென்று. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ரேடியோ வேவ்ஸ், காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், விசிபிள் லைட் என பலவிதமான அலைநீளங்களை கொண்டுள்ளது. இதில் மனித கண்களுக்கு விசிபிள் லைட் மட்டும்தான் தெரியும். மற்றபடி காமா ரேவோ, எக்ஸ்ரேக்களோ, இன்ஃப்ராரெட் ரேடியேஷனோ எல்லாம் தெரியாது. மனிதனின் கண்கள் குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே ஒளியை கவனிக்கக்கூடியது. தொலைதூரத்தில் இருக்கும் விண்வெளி பொருட்களை கண்டுபிடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் ஆப்டிக்கல் டெலிஸ்கோப். இவைகள் மனித கண்களைப் போலவே செயல்படும். ஆனால் அவைகள் நம்மை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று குக்கு எஃப்எம்மில் நான் அறிமுகம் செய்வது உலகின் தலைசிறந்த விஞ்ஞானியான ஸ்டீபன் ஹாக்கின்ஸ், த யூனிவர்ஸ் இன் எ நட்ஷெல் என்ற அவரின் தலைசிறந்த புத்தகத்தை தான். பிரபஞ்சம் பற்றி பல எண்ணிலடங்காத ஆச்சரியங்களையும், பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றியும், நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத பிரபஞ்ச ரகசியங்களை இந்த புத்தகத்தில் வெளியிட்டார். இதோ குக்கு எஃப்எம்மில் கேட்டு மகிழுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பிஹைண்ட் 50 கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்க. 50% டிஸ்கவுண்டோடு அறிவியல் புத்தகங்களை ஒரு வருடம் முழுவதும் ஆடியோ புக்காக கேட்டு மகிழுங்கள். நன்றி. இதோ இதுதான் சென்டாரஸ் ஏ கேலக்சி. பூமியிலிருந்து சுமார் 12 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. அதாவது 1,20,00,000 ஒளியாண்டு தூரம். இந்த கேலக்சியை மிகவும் பவர்ஃபுல்லான ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சுமார் 50 மணி நேரம் தொடர்ந்து ஃபோக்கஸ் செய்துதான் இதோ இந்த சென்டாரஸ் ஏ கேலக்சியை படம் பிடித்தது. எந்த அளவிற்கு தெளிவாகவும் மிகவும் டீட்டெயில்டாக படம் பிடித்துள்ளது பாருங்கள். ஆனால் இந்த கேலக்சியின் உண்மையான ஷேப் இது கிடையாது. இதோ இதே கேலக்சியை வெரி லார்ஜ் அரே ரேடியோ டெலஸ்கோப் ஒரு படத்தை பிடித்தது. அதை பாருங்கள், அப்படி ஆச்சரியப்படுவீர்கள். மீண்டும் அதே கேலக்சியை மிட் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜியில் ஸ்பிட்சர் படம் பிடித்திருந்தது. அதையும் பாருங்கள். மீண்டும் சந்திராவின் எக்ஸ்ரே டெலஸ்கோப் சென்டாரஸ் ஏ கேலக்சியை எக்ஸ்ரே தொழில்நுட்பத்தில் படம் பிடித்தது. இதோ எக்ஸ்ரே படம். கடைசியாக வெரி லார்ஜ் அரே ரேடியோ டெலஸ்கோப்பின் படம் பாருங்கள். இதில் ரேடியோ டெலஸ்கோப் தான் கேலக்சியின் நடுவில் இருக்கும் பிளாக் ஹோல் வெளியேற்றும் பவர்ஃபுல் ஜெட்ஸை, அதாவது ரேடியோ லோப்ஸின் முழுமையான ஸ்ட்ரக்சரை காட்டுகிறது. இந்த படம் பாருங்கள். இது ஒரு மல்டி வேவ் லென்த் இமேஜ். இதில் எக்ஸ்ரே உள்ளது, விசிபிள் லைட், அதன் பின் இன்ஃப்ராரெட், ரேடியோ லைட் என 4 தொழில்நுட்பங்களால் எடுக்கப்பட்ட அதிசயப்படம். இப்போது சொல்லுங்கள், ஹப்பிள் டீட்டெயில்டாகவா படம் பிடித்தது? இப்படித்தான் நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கும் விண்வெளியின் பல அதிசயங்கள் பல தொழில்நுட்பத்தின் மூலமே மறைந்திருக்கும் மர்மங்களை கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் ரேடியோ டெலஸ்கோப்கள் அப்படி கிடையாது. என்னதான் பிரம்மாண்ட வாயு கூட்டங்களும் மேக கூட்டங்களும் அந்த கேலக்சியின் நடுவில் இருக்கும் மர்மங்களை மறைத்தாலும் கூட ரேடியோ டெலஸ்கோப் அசால்ட்டாக கண்டுபிடிக்கும். பகலில் கூட இந்த டெலஸ்கோப்கள் ஆராய்ச்சிகளை செய்யும். இதோ இதுதான் சிர்சினாஸ் கேலக்சி. சுமார் 13 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. இந்த கேலக்சியை டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தில் படம் பிடித்தார்கள். இதோ முதலில் ப்ளூ கலரில் இருக்கும் கோல்டு ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும் இடங்கள். இதுதான் நட்சத்திரம் உருவாகும் இடம். இதை CSIRO ரேடியோ டெலஸ்கோப் படம் பிடித்திருந்தது. அதே கேலக்சியில் சூடான தூசுகள் ரெட் கலரில் உள்ளது பாருங்கள். இதுவும் ரேடியோ டெலஸ்கோப் எடுத்த படம்தான். அடுத்து அந்த கேலக்சியில் இருக்கும் ஸ்டார்ஸ் கிரீன் கலரில் காட்டப்படுகிறது. இந்த மூன்றையும் இணைத்த பிறகு அந்த கேலக்சி எப்படி இருக்கிறது பாருங்கள். வெறும் ஆப்டிக்கல் தொழில்நுட்பம் விண்வெளியில் நடக்கும் அனைத்தையுமே காட்டிவிடாது. ஆனால் மின்காந்த நிறமாலைகள் இருக்கும் வெவ்வேறு ஒளி அலை நீளங்களை கண்டுபிடிக்கும் கருவிகள் பிரபஞ்சம் எத்தனை பிரம்மாண்டமான பொருட்களை கொண்டுள்ளது என்பதை விளக்கமாக காட்டும். அதில் முக்கிய பங்கு ரேடியோ டெலஸ்கோப்பை சொல்லலாம். பல மில்லியன் கணக்கான ஒளியாண்டு தூரத்தில் உள்ள கேலக்சிகளை
ரேடியோ டெலிஸ்கோப் கொண்டு விஞ்ஞானிகள் சூப்பர் கம்ப்யூட்டர் உதவியுடன் ஒரு நட்சத்திரம் பிறப்பதையும் அது அழிவதையும் ஒரு கேலக்சி உருவாவதையும் என பல ஆராய்ச்சிகளை இடைவிடாமல் செய்ய முடியும். ரேடியோ டெலிஸ்கோப் மூன்று முக்கியமான அடிப்படை கருவிகளை கொண்டிருக்கும். அதில் முதலில் நாம் பார்க்க போவது ரேடியோ ஆண்டெனா. இது விஞ்ஞானிகளால் ஒரு குறிப்பிட்ட விண்வெளி பொருளை பாயின் செய்வதற்கும் இதன் மூலம்தான் மில்லியன் கணக்கான ஒளியாண்டு தொலைவில் இருந்து வரும் ரேடியோ வேவ்ஸை கலெக்ட் செய்யவும் முடியும். அடுத்து ரிசீவர் மற்றும் ஆம்ப்ளிஃபயர்கள். மிகவும் வீக்கான ரேடியோ சிக்னலை கூட அளவிடக்கூடிய மெஷரபிள் லெவலுக்கு கொண்டு வரும் இந்த ரிசீவர் அண்ட் ஆம்ப்ளிஃபயர்கள். அடுத்து ரெக்கார்டர். இது சிக்னல்களை தொடர்ந்து ரெக்கார்ட் செய்யும். இந்த மூன்றும் தான் ரேடியோ ஆஸ்ட்ரோனமிக்கு மிகவும் முக்கியம். இதை வைத்துதான் இரவு பகல் என பல ஆராய்ச்சிகள் வானத்தில் கண்டுபிடிக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ரேடியோ டெலிஸ்கோப்கள் தான் கண்ணுக்கே தெரியாத பிரபஞ்சத்தின் மறைந்திருக்கும் மர்மங்களை வெளியே கொண்டு வர முடியும். பொதுவாக ரேடியோ டெலிஸ்கோப் வானத்தை ஆராய்ச்சி செய்யும் போது இப்படிப்பட்ட படங்களை எடுத்து உடனே அனுப்பிவிடாது. ரேடியோ ஆஸ்ட்ரோனமியில் ஒவ்வொரு எண் நம்பர்ஸும் விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து தகவல்களை குறிக்கும். ஒவ்வொரு நம்பரும் தனித்துவமான தகவல்களை கொண்டிருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கும் வெவ்வேறு கலர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும். அவை தகவலுக்கு ஏற்றது போல நிறங்களும் ஒதுக்கப்படும். ஆராய்ச்சியின் போது கிடைக்கும் கலர்ஸ் வைத்தே படங்கள் உருவாக்கப்படும். அப்படித்தான் இப்படிப்பட்ட துல்லியமான படங்கள் கிடைக்கிறது ரேடியோ டெலிஸ்கோப்களால். சுலபமாக சொன்னால் எண்களை படங்களாக மாற்றுகிறார்கள் ரேடியோ ஆஸ்ட்ரோனமி விஞ்ஞானிகள். இப்படித்தான் மாபெரும் கண்டுபிடிப்பான CMB காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் எனப்படும் அண்ட நுண்ணலைகள் 1960 கண்டுபிடித்தார்கள் ரேடியோ ஆண்டெனா கொண்டு. பெருவெடிப்பில் உருவான CMB-ஐ விண்மீன் நட்சத்திரங்களுக்கு இடையிலான இடைவெளியில் காணப்படும் குளிர்ந்த வாயு மேகம் வெவ்வேறு அலைநீளங்களாக வெளியிடுவதை கண்டுபிடித்திருந்தார்கள் விஞ்ஞானிகள் ரேடியோ ஆண்டெனா கொண்டு. அடுத்ததாக நாம் பிரபஞ்சத்தில் எங்கு பார்த்தாலும் அதிகம் காணப்படும் தனிமமான ஹைட்ரஜன். இது கேலக்சிகளில் பொதுவாக காணப்படும் தனிமம் எலிமெண்ட்ஸ். ரேடியோ ஆஸ்ட்ரோனமர்ஸ் இந்த ஹைட்ரஜன் தனிமம் வைத்துதான் மிகவும் துல்லியமான கேலக்சியின் ஸ்ட்ரக்சர்களை வடிவமைப்பை படம் எடுக்கிறார்கள். ரேடியோ டெலிஸ்கோப்கள் தான் விண்வெளியில் மிகவும் ஆச்சரியமான பல்சார் வகை நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கும். பல்சார் என்பது சூப்பர்னோவா வெடிப்பின் பின் உருவாகும் ஒரு அடர்த்தியான வேகமாக சுழலும் நட்சத்திரம். இது ரேடியோ வேவ்ஸை ஃப்ளாஷாக தொடர்ந்து வெளியேற்றும். இதோ லைட் ஹவுஸின் பீம் போல. அதைத்தான் ரேடியோ டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கிறது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.